பொறுத்தவரை நாம் ஏற்கனவே சொன்னோம் லண்டன்ல இருக்குது. இந்த மூன்று நான்கு கேள்விகளை முதல் கேள்வியா நாம வைக்கிறோம். அதன் பிறகு அந்தந்த மனிதர்கள் அந்தந்த தலைவர்கள் அவங்க சொல்லலாம், ஏன் சொத்து இவ்வளவு இல்லை, ஏன் சொத்து 5000 கோடி இல்லை, ஏன் சொத்து 4000 கோடி இல்லை, அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அது அவர்களுக்கு விட்டது. பட் நம்மை பொறுத்தவரை நாம் இதில் வெப்சைட்டில் அதெல்லாம் போட்டுடுறோம், அதை யாரை வேணாலும் பார்த்துட்டு கேள்வி கேட்கலாம். இரண்டாவது நண்பர்களே, இது ஒன்றும் புதிதில்லை. ஏன்னா ரயில்வே நிலைய ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பூக்கூடைய பழக்கூடையை பார்த்து திருடலாமா என்று கேட்டு தோற்றுவித்த அந்த இயக்கத்திற்கு இது புதிது கிடையாது, ரொம்ப தூரம் தாண்டி இன்னைக்கு வந்தாச்சு. ஆனால் என்ன புதிதுனா, இவர்கள் செய்யக்கூடிய அரசியல், செய்யக்கூடிய அரசியல் என்பது ஒரு பால்பட்ட தமிழ் சமுதாயத்தை எந்த விதத்திலும் உயர்த்தக்கூடிய அரசியல் இங்கே இல்லை. இங்கே இருப்பது பணத்தை வாங்கி கொண்டு, பணத்தை கொள்ளையடித்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தலில் எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்காகத்தான் இங்கே அரசியல் நடக்குதோ தவிர, ஒரு தமிழனை மையமாக வைத்து அவனை எப்படி உயர்த்துவது என்று இங்கே அரசியல் நடக்கவில்லை. இந்த சொத்து பட்டியலை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும், 11-12 பேர்த்தினுடைய சொத்து, இவங்களுடைய